சிஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அழகு கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஷெஸ்வான் சிக்கன் நூடுல்ஸ், அப்புறம் நார்மலான சிக்கன் நூடுல்ஸ், ரெண்டுமே நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. இது உங்களுக்கு நிறைய டிப்ஸு நான் சொல்லித்தரேன். இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் செய்யக்கூடிய டேஸ்ட்டில் இது உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் கேரட்டு வந்து ஒரு 200 கிராம், இது நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் குடமிளகாவும் அதேமாதிரி சேம் நீல வாக்கில் இதேமாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 4 பெரிய வெங்காயம். இப்போ நான் ஒரு 6 பேருக்கு சமைக்கிறதெல்லாம் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் சிக்கன் தான் இது. இதை சிக்கன் 65 பண்ணி அதை கட் பண்ணி நாங்கள் வச்சுருக்குறோம். இது வந்து செஸ்வான் சாஸ் இது. இது வீட்டில் செய்கிறது. இது கடையில் வாங்கினீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் இல்லை, அதனால் நாங்கள் வீட்டில் செய்கிறோம். இது வந்து எப்படி செய்யணுன்றதை தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து முட்டைக்கோசு. இது ஒரு 1/4 முட்டைக்கோசு நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்குறோம் நீட்டு வாக்கில். இது வந்து நூடுல்ஸு, ஒரு 6 தான் நாங்கள் எடுக்க போகிறோம். ஒரு 6 வந்து பெண்டிங்கில் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு சோயா சாஸு, அப்புறம் டொமேட்டோ சாஸு, அப்புறம் சால்ட்டு, பெப்பரு, சில்லி பவுடர், இது மட்டும்தான் நம்ம போட போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணியை வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கணும். நூடுல்ஸை நம்ம பாயில் பண்ணுறதுக்கு மொதல் தண்ணியை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு, ஆயில் ஊற்றி நம்ம பாயில் பண்ண வேண்டியது தான். தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டு இப்படி கொதிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம நூடுல்ஸை போடணுமே தவிர, ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் நூடுல்ஸை போடக்கூடாது. இதில் வந்து இப்போ நீங்கள் நூடுல்ஸை போடலாம். ஆறு பாக்கெட்டு போடுறேன் 6 பேருக்கு. இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இதுக்கு வந்து நீங்கள் சால்ட்டு போட்டுங்க, கல்லுப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு ஆயில், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிங்க லேசாக, போதும். கொஞ்சம் பாயில் ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா இது பாயில் ஆகிட்டு இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டி எடுத்துப்போம். வடிகட்டிட்டு இதில் நீங்கள் எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே ஊற்றக்கூடாது. வடிகட்டிட்டு அப்படியே காய வச்சிட வேண்டியதான் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு, இப்போ இந்த நூடுல்ஸ் எப்படின்னா, நம்ம தண்ணியிலேருந்து எடுத்த உடனே ஒரு பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி அலசிட்டு நீங்கள் இந்தமாரி வச்சிட்டிங்கன்னா இந்தமாதிரி அழகாக வரும். இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நூடுல்ஸ் ஹீட் ஆகாமல் பார்த்துக்குங்க, ஓகேவா? இப்போ நம்ம செஸ்வான் நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம், ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து செஸ்வான் நூடுல்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். இந்த கண்டினியூட்டி தான் ரொம்ப முக்கியம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றின உடனே ஃபஸ்ட்டு நம்ம முட்டை தான் யூஸ் பண்ணணும், ஆனியன் போடக்கூடாது. எண்ணெய் முட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ தான் முட்டை வந்து தனித்தனியாக வரும், எதோடய எதுவும் ஒட்டாமல் வரும். சமைச்சிட்டே இருக்கும்போது கரண்ட்டு போயிட்டு அதான் ஃப்ளாஷ் லைட்டில் போட்டு எடுத்துகிட்ருக்கோம். யார் தடுத்தாலும் செஸ்வான் ஃப்ரை செய்கிறது நடந்துட்டு தான் இருக்கும். திடீர்னு வீட்டில் வந்து 2 பேருக்கு செய்ய சொல்லிட்டாங்க, 2 பேராக. அதனால் 2 முட்டை போட்டுட்டேன், ஓகேவா? ஒரு முட்டை போட்டால் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ 2 முட்டை போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃப்ரை ஆகிட்டு, ஓகேவா, இந்த கண்டிஷனில் வந்த பிறகு நீங்கள் ஆனியன் போட்டுக்கலாம். உள்ள ஆனியன் போடுறேன். அடுப்பு ஹைலேயே தான் இருக்கணும், ஸ்லோவில் இருக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ அடுப்பு பெரிய அடுப்பில் செய்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு தானே, அதனால் ஆனியன் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நம்ம கேஸ் அடுப்பில் செய்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகுது. இதே கொஞ்சம் பெரிய பர்னர் இருந்துச்சுன்னா இந்நேரம் முடிஞ்சிருக்கும் வேலையே. இப்போ 2 பேருக்கு நான் செய்கிறேன், அந்த குவான்டிட்டி பார்த்துக்கேன். ரொம்பலாம் வதங்கணும் அப்படின்னு பார்க்க வேணாம், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் கேரட்டு,
குடமிளகா, முட்டைக்கோசு, போட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இதுங்க ஓகே. இப்போ நம்ம தேவையான பொருட்களை யூஸ் பண்ணிடலாம். இது ஷெஸ்வான் சாஸ், ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் சிக்கன் 65, இது இது தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் பெப்பர், இதை போட்டு ஒரு 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 வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா. பாருங்கள் எந்த குவான்டிட்டி போட்டிருக்கேன்னு பாருங்கள். வீட்டில் செய்கிறதுனால இந்த குவான்டிட்டி, கடையில்னா இவ்வளோலாம் போட மாட்டாங்க. இந்த ஸ்டேஜில் சோயா சாஸ் இப்படி மூடியை யூஸ் பண்ணி அதில் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு அதை தான் இதில் ஊற்றணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிற நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஊற்றினீங்கன்னா நிறையா ஊற்றிடுவீங்க. 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். அப்புறம் டொமேட்டோ சாஸ், அது ஒரு 3 ஸ்பூன், அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது, மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். அதில் இந்த இப்படி வரும், இப்படி இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நூடுல்ஸ் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கும், அது கிண்ட கிண்ட அவங்க சரியாக போயிடும். இப்படி பண்ணணும். ஓகேவா? இப்போ ஓகே ஆகிட்டு இது அப்படியே பிளேட்டில் மாற்றி சாப்பிட வேண்டியது தான். இது வந்து ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸு. இதுலேயே வந்து நீங்கள் கலர் பவுடரும் சேர்க்கலாம். ஆனால் கலர் பவுடர் நாங்கள் சேர்க்கலை வீட்டுக்காக. நீங்கள் இதுலேயே அந்த சாஸ் இல்லாமல் ஷெஸ்வான் சாஸ் இல்லாமல் செஞ்சிங்கன்னா அது நார்மலான நூடுல்ஸ், அவ்வளோதான்.
இந்த நூடுல்ஸ்லேயே உங்களுக்கு கொஞ்சம் தின்னான நூடுல்ஸும் கிடைக்கும், நீங்கள் அதிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. டவுட் இருந்தாலும் கீழே உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.